அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்போது கடன் தொல்லையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடனை இன்ஷா அல்லாஹ் போக்குவான். இந்த ஹதீஸ், இந்த துவா திருமதியிலே அஹமதிலே ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவா, அல்லாஹும்மா க்ஸினி بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. இந்த துவாவினுடைய அர்த்தம், யா அல்லாஹ், நீ தடுத்ததில் இருந்து என்னை காப்பாயாக, நீ அனுமதிக்கப்பட்டவற்றின் மூலம் என் தேவையை நிறைவு செய்வாயாக, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் தேவை உள்ளவனாக என்னை ஆக்காமல் உன் அருட்கொடையின் மூலமே என்னை தன்னிறைவு செய்து கொள்வாயாக இறைவா என்று இந்த துவாவை அதிகம் அதிகமாக கேளுங்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த நேரம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. சேவல் கூவக்கூடிய நேரத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நேரங்களிலே உள்ள அச்சத்தோடு, இறைவா உன்னால் மட்டும்தான் முடியும் என்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்கு என்று அவனிடத்திலே மன்றாடுங்கள். அவன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். நிச்சயமாக உள்ள அச்சத்தோடு இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கடனை போக்குவான், கஷ்டத்தை போக்குவான் இன்ஷா அல்லாஹ்.